हलो फ्रेंड्स वेलकम टू मेरे ड्रीम्स तमिल इनकी वीडियो एयरक्राफ्ट सापा रोमे टेस्ट कमिया पायलट इना सापड़वर अदक मोस्ट डस्टियस्ट प्लेस इन एयरक्राफ्ट ये अदक पातमना एयरक्राफ्ट टोमेटो जूस को नालु विषयते पता नम्बर पाकपर वांग वीडियो को நம்மள சில பேர் வந்து ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ச்சே என்ன சாப்பாடுறா இது இதாக எப்படா மனுஷன் சாப்பிட்றது பேசாமல் நான் கையேந்தி பவனில் போய் கூட சாப்பிட்ருக்கலாம் சாப்பாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சிங்க, என்ன தான் ஏர்லைன்ஸ் காஸ்ட்லியான ஃபைவ் ஸ்டார் தாஜ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, ஃப்ளை ஆகும்போது சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்டோட அதாவது வாயு மண்டலம் ஒரு 8000 இடத்தை தாண்டி அந்த வாயு மண்டலத்தை தாண்டி பறக்க ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட் நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மற்றும் நுகரும் தன்மை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். ஸ்மெல்லிங் டேஸ்ட் ஃபீல் எல்லாமே வந்து கம்மியாகிடும். இது கம்மியாகிறதுனா நீங்கள் எவ்வளோ தான் ஒரு கிராண்டான ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது காரணம் எதனால் அதுமாதிரி டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்டு பழகியிருக்க மாட்டோம். நம்ம ஃப்ரோசன் ஃபுட்ஸோட டேஸ்ட்டே வந்து சுத்தமாக பிடிக்காது. அது ஃப்ரோஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் மாறுபடும். இப்போ ஏர்க்ராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிளாஸில் வந்து ஒரு பேசஞ்சர் போகும்போது 200 பேர் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். அப்படி ஒரே நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் கேபின் இருக்குல்ல, ஏர்க்ராஃப்ட் கேபினில் காற்று அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும். என்ன தான் உள்ளே நமக்கு சுவாசிக்கிற அளவுக்கு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கம்மியாக இருக்கும். இதனால் சாப்பாடு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். 200 பேர் 300 பேர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வர்றதுக்குள்ளே சாப்பாடு காஞ்சிடும். அப்படி இல்லை, நம்ம சாப்பாடை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகிடும். இதனால தான் ஏர்க்ராஃப்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட் கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பைலட் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைலட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ரெண்டு பைலட் இருப்பாங்க மினிமம் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைலட் இருப்பாங்க. இப்போ இன்டர்நேஷனல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், ஒரு 12 மணி நேரம் போகிறோம், 13 மணி நேரம் போகும்போது பார்த்திங்கன்னா மோர் தென் 2 பைலட்ஸ் இருப்பாங்க, ஒரு 3 பைலட் இருப்பாங்க. இப்போ ஒரு பைலட் சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது இப்போ எக்கனாமிக் கிளாஸில் உள்ள சாப்பாடை வந்து ஒரு பைலட் சாப்பிட்டாருன்னா அதே சாப்பாடை இன்னொரு பைலட் சாப்பிட மாட்டார். எதனால் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சாப்பாடில் ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா ஃபுட் பாய்சன் ரெண்டு பேருக்கு ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் வந்தால் இன்னொருத்தருக்கு எக்கனாமிக் கிளாஸ். இப்போ வந்து இப்போ லாங் ரேஞ்ச் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட் எக்கனாமிக் கிளாஸ் சாப்பாடு, இன்னொரு பைலட்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் சாப்பாடு. இப்படி சாப்பாடு மாற்றி தான் கொடுப்பாங்க. இதுதான் பைலட் சாப்பிட்ற சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் பிளேஸ் இன் ஏர்க்ராஃப்ட்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி டொமேட்டோ ஜூஸை பற்றி பார்க்குறோம். இது என்ன டொமேட்டோ ஜூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜூஸை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அதுமாரி ஓரளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த ஃப்ரெஷ்னஸ்னால தான் பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க நம்ம டே சொன்ன மாதிரி சாப்பாடில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் மிஸ் ஆகிடுது, ஆனால் இந்த டொமேட்டோ ஜூஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஜூஸுங்கிறது டொமேட்டோங்கிறது வேர்ல்டு வைடு வந்து எல்லாருக்குமே காமன். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் டொமேட்டோ வந்து காமனாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகிறதுனால தான் டொமேட்டோ ஜூஸை ஏர்க்ராஃப்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டர்ட்டியஸ்ட் பிளேஸ் வருவோம். டர்ட்டியஸ்ட் பிளேஸ்னோடனே நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது லேபரேட்டரி தான் எதிர்பார்த்தேன், அதாவது டாய்லெட்டை தான் வந்து டர்ட்டியஸ்ட் பிளேஸ்ன்னு எதிர்பார்த்தேன். அப்படி இல்லைனா அந்த ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணோம்ல ஒரு பட்டன் அதுதான். ஏன்னா நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு உடனே நம்ம அந்த ஃப்ளஷ் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், அதனால் கை வாஷ் பண்ணாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் பிளேஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் இஸ் நம்மளோட ஃபுட் ட்ரே. நமக்கு முன்னாடி இருக்க ஃபுட் ட்ரே தான் வந்து மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்த வாட்டி யாராச்சும் ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கையில் சானிடைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேபிள் இருக்கல முன்னாடி இருக்க அந்த டேபிளை துடைச்சிக்கிங்க. இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சாப்பாடு பற்றின விஷயங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் டு மிரர் ட்ரீம்ஸ், அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பை, சி யூ இன் அனதர் வீடியோ.